Hey guys, welcome all to my channel Crafty Dia with Tamil. So in our channel pathina prop stick use panni eppadi or wall hanging craft seiya porudenda paakaporum. So idu seiyadhu rombave easy. Ipo video ku la poradhukku munadi namma channel pora videos ungalukku pidichinda please subscribe panikonga and pakkathile irukka bell icon press panikonga so that na eppo videos poradhalum ungala notifications vandrum. Ipo video ku la polom. Inda craft seiyadhukku first or 10 ice cream sticks eduthukonga. Adukapram glue gun illana white glue eduthukonga. Apparama paint then decorate pannaadhukku feathers and stones. Ipo eppadi seiyadhunu paakalam. So first namma craft seiyadhukku இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் கலர் கிளிட்டர் பெயிண்ட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து க்ளூ ஹன் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இல்லைனா ஃபெவி பாண்ட் அப்புறம் இல்லைன்னா வந்து ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டைமண்ட் மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்டிக் அப்படியே சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு 3 ஸ்டிக்கை வந்து மேலே மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஃபெதர்ஸ் வேறு வேறு கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வச்சு காட்டுற மாதிரி இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபெவி பாண்ட் இல்லை க்ளூ ஹன் எது வேணாலும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஃபெதர்ஸுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிராஃப்டை நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாட்டன் ரிப்பனில் ரோஸ் செய்ய போகிறோம். இந்த சாட்டன் ரிப்பர் ரோஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சாட்டன் ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈக்குவலாக மெஷர் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேப்பிளர் அடிச்சுக்கணும். ஸ்டேப்பிளர் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாட்டன் ரிப்பர் 2 சைட்ஸில் வந்துடும். இப்போ அந்த 2 சைட்ஸை வந்து 1 by 1 நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சாட்டன் ரிப்பனை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி வரும். அப்புறம் அந்த இடத்துல கீழே ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டை நல்லா டைட்டாக டை பண்ணிக்கோங்க. டை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து டை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டை பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டையும் அந்த சாட்டன் ரிப்பனையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த இடத்துல நம்ம சுற்றணுமோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்டன் ரிப்பன் ஃப்ளவர்ஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைட்ஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்டரில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கொஞ்சம் பெருசாக ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல சாட்டன் ரிப்பன்ஸ் கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வச்சு காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக வந்து பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் பேர்ல்ஸ், அது கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக அது வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. நம்ம டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஹேங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை பேக் சைடில் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வந்து நம்ம சாட்டன் ரிப்பன் கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த சாட்டன் ரிப்பனோட ஒரு எண்டில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எண்டை எடுத்து அப்படியே அங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆகிட்ட பிறகு நம்ம பேக் சைடில் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் ஃபெவி பாண்ட் இல்லைனா வந்து க்ளூ ஹன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் வால் ஹேங்கிங் கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.